அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேரளாவிற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர் டெல்லி சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், தெலங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநராக தமிழிசை இருக்கிறார், அவர் கேரளாவிற்கு மாற்றப்படக்கூடும் என்ற தகவலில் என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது? தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் தமிழிசை வந்து கடந்த 2019 நியமிக்கப்பட்டார். அதே போல புதுச்சேரிக்கான கூடுதலான பொறுப்பு அவர் வகிக்கப்படுது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கடந்த பிப்ரவரி 16 அவர் வந்து துணைநிலை ஆளுநராக பொறுப்பு வைத்தார். இந்த இரு பதவிகளும் வைத்திருக்கும் தமிழிசைக்கு வந்து தற்பொழுது வந்து தெலுங்கானாவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கூட அவருக்கு மோதல் போக்கு, கடுமையான மோதல் போக்கு தான் காண முடிகிறது. ஆளுநர் மாலையில் நடைபெறும் விழாக்களில் அவர் பங்கேற்பதில்லை, அரசு நிகழ்ச்சிகளுக்கு ஆளுநருக்கு அழைப்பில்லை. இந்த குழப்பங்கள் தொடர்பாக கடந்த வாரம் அவர் வந்து டெல்லி சென்று பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் விளக்கம் அளித்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாற்றம் என்ற பேச்சுவார்த்தை அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தமிழிசை வந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் அவர் தெலுங்கானாவில் இருந்து டெல்லி சென்றுள்ளார். தற்பொழுது டெல்லியில் தமிழிசை முகாமிட்டிருக்கிறார். அவர் வந்து கேரளாவின் ஆளுநராக நியமிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது என்றும், அங்குள்ள ஆளுநர் ஆரிஃப் அகமது கான் வந்து தெலுங்கானாவின் ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்றும் தெரிகிறது. இதே போல புதுச்சேரிக்கென ஒரு முழு நேர துணைநிலை ஆளுநர் நியமிப்பதற்கும் பாஜக மேலிடம் வந்து மத்திய அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. கர்நாடகா சேர்ந்த ஒருவர் தான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்படுவார் என்று பாஜக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. நமக்கு காயத்ரி, நன்றி. இளவமுதன், இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.